ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க படிக்கலாம். கிளாஸ் டுவெல்த், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சாப்டர் டூ, இன்டகிரல் கால்குலஸ். இன்டகிரல் கால்குலஸ் ஒன், எக்ஸாம்பிள் 2.4, எடுத்துக்காட்டு 2.4. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவாலுவேட் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இந்த ப்ராக்கெட்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரணும், ஞாபகம் வருதா? இந்த ப்ராக்கெட்டில் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்ன ஃபார்முலா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ஏ த பி. சரி, போட்டாச்சு. சரி, இந்த சம்மில் நமக்கு ஏனா என்னது எக்ஸு, பின்னா என்னது 1/x. நல்லா கவனிச்சுங்க, ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏன்னது எக்ஸ், பின்னது 1/x. அப்ளை பண்ணுவோமா அந்த ஃபார்முலாவை? அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்னது 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு மீதி என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2, அதுக்கப்புறம் டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இன்டகிரல் சிம்பிளையும் அந்த டிஎக்ஸையும் உள்ள மூணு டேமுக்கு தனித்தனியாக எழுத போகிறோம்ப்பா. எழுதுவோமா? அப்போ இன்டகிரல் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் ஆஃப் 1/x ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் ஆஃப் 2dx. இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறோமா? எப்போதுமே நம்ம இன்டகிரேட் பண்ணும் போது இன்டகிரேட் பண்ணக்கூடிய டேம் எங்கே வரக்கூடாது, டினாமினேட்டில் வரக்கூடாதுப்பா. அப்போ அதை நியூ மேட்ருக்கு மாற்றிடுவோமா? அப்போ நியூ மேட்ருக்கு மாத்திரம் பவரில் சைனை சேஞ்ச் பண்ணோம். 2 நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது, ஸோ அதை இன்டகிரல் வெளியே எழுதியாச்சு. இப்போ எல்லா டேம் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்டகிரேட் பண்ணுவோமா? இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன? பவரில் 1 ஆட் பண்ணி அதே நம்பரை கீழே எழுதும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, பவரில் 1 ஆட் பண்ணால் 3/3. ஆனால் இந்த ரெண்டாவது டேம் கொஞ்சம் செய்யறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், பவரில் 1 ஆட் பண்ணி அதே நம்பர் என்ன செய்யணும், கீழே எழுதணும். எழுதியாச்சு. அடுத்து இதுவும் உங்களுக்கு தெரியணும், இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் விகோட் ரிட்டர்ன் எஸ் எக்ஸ். இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ்னு எனது எக்ஸு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் பவர் 3/3 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1/-1 ப்ளஸ் 2x. இன்னும் இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்களேன். இந்த எக்ஸ் பவர் -1 நம்ம கீழே மாற்றினா என்ன கிடைக்கும் நமக்கு? அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 3/3. அப்போ என்ன கிடைக்கும், -1/(x^1) ப்ளஸ் 2x. இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ் போட்டுடலாமா? அப்போ எக்ஸ் பவர் 3/3 -1/(x) ப்ளஸ் 2x ப்ளஸ் சி. இதுதான் இந்த எக்ஸாம்பிள் 2.4 சொல்யூஷன். இன்னொரு முறை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், இது இன்டகிரேட் பண்ண முடியாது, போ டிஃபிகல்ட் இன்டகிரேட். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் எக்ஸும் 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 கேன்சல் ஆயிருமா? இப்போ அந்த இன்டகிரலும் இதை அப்படியே வச்சு கூட நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ தனித்தனியாக எழுதிதான் கொஞ்சம் செய்யறது ஈஸியாக இருக்கும். ஸோ தனித்தனியாக போட்டாச்சு. எந்த ஒரு டைமையும் நம்ம டினாமினேட்டில் வச்சு இன்டகிரேட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நியூமேட்டருக்கு மாற்றணும், மாற்றியாச்சு. 2 நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது, எக்ஸ் டைம் இல்லையில. ஸோ இன்டகிரல் வெளியே எழுதியாச்சு. ஸோ வாட் இஸ் இன்டகிரேஷன், பவரில் 1 ஆட் பண்ணி அதே நம்பர் கீழே இங்கே போட்டுருவாங்க, இங்கே போட கஷ்டமாக இருக்கும். ஸோ தெளிவாக எழுதிருக்குமா, பவரில் 1 ஆட் பண்ணி அதே நம்பர் அப்படியே கீழே போட்டுருக்கு. இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் எஸ் எக்ஸ். ஸோ -2 + 1 - 1 கிடைக்கும். நெகட்டிவ் பவரில் எழுதக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் பவரை மாற்றணும். எப்படி மாற்றுறது, மேலே உள்ள டைம் அப்படியே டினாமினேட்டருக்கு மாற்றிடணும். மாற்றிடலாமா? மாற்றியாச்சு. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, எக்ஸ் பவர் 3/3 -1/x ப்ளஸ் 2x ப்ளஸ் சி. திஸ் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் எக்ஸாம்பிள் 2.4. தேங்க்யூ.